ஹலோ செலக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஆராய்ந்திட வேண்டும். இந்த லெசனோட பேக் சைடில் இருக்க க்வெஸ்சன் ஆன்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், குதிரை ஏன் நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது? காலில் அடிபட்டதால் நாய் நொண்டி நொண்டி நடந்து கொண்டிருந்தது, அதனால் குதிரை நாய்க்கு உதவி செய்தது. ஓகேவா செலக்குட்டீஸ்? அடுத்தது பாருங்கள், காவலர்கள் குதிரை மீது இருந்த நாயை ஏன் கீழே இறக்கிவிட்டனர்? இது உங்களுக்கு நல்லா தெரியும், நாய் என்ன பண்ணுச்சு, தனக்கு தான் எல்லாரும் வணக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால எல்லாருக்கும் தொல்லையாக இருக்குன்னு சொல்லிட்டு நாயை வந்து கொண்டு இறக்கி விட்டுட்டாங்க. இதை நம்ம எழுதும் பொழுது எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா, நாய் குதிரையின் மேலே அமர்ந்து கொண்டு குதிரையிடம் விவாதம் செய்து கொண்டு சத்தமாக குறைத்தது, ஆதலால் காவலர்கள் நாயை கீழே இறக்கிவிட்டனர். ஓகேவா? அடுத்தது பாருங்க, சொல்ல கேட்டு எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல கேட்டு எழுதுகன்னா நம்மளுக்கு எழுதி எழுதி பார்க்கும்பொழுது தான் தமிழோட வார்த்தைகள் வந்து நல்லா புரியும் இல்லையா? அப்போ டிக்டேஷன் வேர்ட்ஸ் மாதிரி, குதிரை, இரக்கம், நிலைமை, நிலைமைனா அந்த சூழ்நிலை, அந்த சுச்சுவேஷன் நம்ம சொல்லுவோம்ல அதுதான் நிலைமை, பேராசை, குடிமக்கள். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நிறுத்த குறியீடுக. நிறுத்த குறியீடுகன்றது ஒரு தனி வகையான கலை. அதாவது நம்ம பேசும்பொழுது ஏற்ற இறக்கத்தோட பேசுகிறோம் இல்லையா, அப்போ எப்படி ஏற்ற இறக்கத்தோட பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நிறுத்த குறியீடுகள் மூலயமா தான் நம்ம அதை வந்து பேச முடியும். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரசே, இங்கே மேலே ரெண்டு அப்பாசிட்டிவ் கம்மா மாதிரி போட்டுக்குங்க. அடுத்தது ஒரு கம்மா, நம்ம அதாவது அரசேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விடணும். அரசே, அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி தத்தி சென்று கொண்டிருக்கிறது, ஃபுல் ஸ்டாப். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்க, அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு. அடுத்தது இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு வாக்கியம் வரும், அதனால இங்கே கம்மா. அது எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டுவிடலாமா, கேள்வி கேட்குது. அப்போ க்வெஸ்சன் மார்க், மேலே அப்பாசிட்டிவ் கம்மா. ஓகேவா? என்று கேட்டது. இதோட இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு, ஃபுல் ஸ்டாப். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? அடுத்தது பாருங்க, ஒரே சொல் இரண்டு முறை அடுத்தடுத்து வருமாறு சொற்சொடர் அமைத்து எழுதுக. எடுத்துக்காட்டு, நாய் ஒன்று நொண்டி நொண்டி நடந்தது, அடுக்கு தொடர் மாதிரி கிட்டத்தட்ட. ஓகேவா? தத்தி தத்தி, குழந்தை தத்தி தத்தி நடந்தது. குழந்தை ஃபஸ்ட்டு நடக்க ஆரம்பிக்கும் பொழுது எப்படி நடக்குமா, தத்தி தத்தி மொல்லமாக நடக்கும். ஓகேவா? எழுதி எழுதி, கந்தன் எழுதி எழுதி பார்த்தான். எந்த ஒரு பாடத்தையுமே நம்ம எழுதி எழுதி பார்க்கும் பொழுது அது நல்லா மனசில் பதியும். அடுத்தது பாருங்கள், திரும்பி திரும்பி. ஓகேவா? சரண் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றான். அதாவது நம்ம ஊருக்கெல்லாம் போக சொல்ல நம்ம குழந்தைங்க எப்படி போகும், நீங்கள் எப்படி போவீங்க? ஆயா வீட்டுக்கு போகிறத ஜாலியாக இருந்தாலும் மம்மியை எங்கே விட்டுட்டு போகும்பொழுது திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போவீங்க இல்லையா? அதுதான். குனிந்து குனிந்து, குனிந்து குனிந்து புத்தகத்தை எடுத்து அடுக்கினான். எப்பவுமே நம்ம ஒரு வேலையை செய்யும்பொழுது எப்படி பண்ணுவோம், குனிஞ்சு குனிஞ்சு நிமிந்து நிமிந்து அந்த வேலையை செய்வோம். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? அடுத்தது பாருங்கள், குறிப்பை, எக்ஸ்கியூஸ் மீ, குறிப்பை படி விடையை கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேச உதவுவது வாய், படுக்க விரிப்பது பாய், கனிக்கு முந்தியது காய். அதாவது பழத்துக்கு முன்னாடி இருக்கிறது காய், காவல் காப்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாய். ஓகேவா? வாய், பாய், காய், நாய் ஒரே மாதிரி வருது பாருங்க. அடுத்தது, வரியில் ஒன்று சுங்கம், கனிமத்தில் ஒன்று தங்கம், நாடுகளுள் ஒன்று வங்கம், தமிழுக்கு மூன்று சங்கம். ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், சுங்கம், தங்கம், வங்கம், சங்கம் அப்படின்ட்டு வருது. அடுத்தது பாருங்கள், உழவுக்கு உதவுவது ஏர், ஊர்கூடி இழுப்பது தேர், மரத்திற்கு தேவை வேர், நல்லதை உன்னிடம் சேர். ஏர், தேர், வேர், சேர் ஒரே மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அகர முதலி பார்த்து பொருள் கூறுக. அகர முதலின்னு என்னதுமா டிக்ஷனரி. இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க, போலி, பொறாமை, சவாரி, வருந்தியது, மரியாதை. இதுக்கு என்ன அர்த்தம்ன்ட்டு பார்க்கலாம் நம்ம. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? அடுத்தது பாருங்கள், போலி, ஒன்றை போல இருத்தல், ஒன்று மாதிரியே இன்னொன்று வந்து தயாரிச்சிருவாங்க, அது பேர் தான் போலி. பொறாமை, காழ்ப்பு, என்ன குணம் இருந்தாலும் நம்மக்கிட்ட பொறாமை குணம் மட்டும் இருக்கவே கூடாது. சவாரி, பயணம், வருந்தியது,
துன்பமடைந்தது. மரியாதை நேர்மையான ஒழுக்கம். மரியாதைன்னு என்னதுமா நேர்மையான ஒழுக்கம். அடுத்தது பாருங்க, கலையும் கைவண்ணமும். இதே மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க செல்லக்குட்டீஸ். அடுத்தது பாருங்க, இங்க விலங்குகளுக்குரிய ஒழிப்புகளை வட்டமிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. குதிரை என்னமா பண்ணும், கணைக்கும், ரவுண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது சிங்கம் முழங்கும். சிங்கம் என்னமா பண்ணும், முழங்கும். நாய் குறைக்கும். புலி உருமும். யானை பிளிரும். ஓகேவா. அடுத்தது பாருங்க, அறிந்து கொள்வோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து மூவிடம், தா வல்லினம், மீ மெல்லினம், ஈழ் இடையினம். தமிழும் மூன்றும். முத்தமிழ் இயல் இசை நாடகம். முச்சங்கம் முதல் இடைக்கடை. முக்காலம் இறப்பு நிகழ்வு எதிர்வு. முப்பொருள் அறம் பொருள் இன்பம். மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை. சில விஷயங்கள்லாம் சில குடிஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணவே கூடாது. என்ன பண்ணணும், அடிக்கடி அந்த விஷயங்களை திரும்பி திரும்பி தெரிஞ்சு கொள்ளும் பொழுது அது வந்து உங்கள் மனசில் நீங்காத ஒரு இடத்த வந்து வச்சுக்கும். ஓகேவா. அதனால் இதை மனப்பாடம் பண்ணாதீங்க. அப்போ எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் படித்து படித்து பாருங்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள், என்ன பண்ணுறாங்க, முக்காலம் அறிவோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வீடியோ வந்து சரியாக தெரியல. நடந்து கொண்டிருக்கும் செயல் நிகழ்காலம், அதாவது இப்போ வந்து ப்ரெசண்ட்ல நம்ம என்ன பண்ணி